கலைஞர் அண்ணா குறித்த அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு அதிமுக கண்டனங்களை தெரிவித்து வருவதாகவும் திமுக கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருவதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது நடைப்பயணத்தின் போது பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரை ஒப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு அண்ணாமலை தர்மத்தை மீறி செயல்படுகிறார் என அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என பகிரங்கமாக இரண்டாவது முறையாக இன்று தெரிவித்துள்ளார். அதேபோன்று அண்ணாமலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மூத்த தலைவர்கள் பாஜக தேசிய தலைவர் நட்டாவிடம் புகார் அளித்தனர். இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடிய திமுக அவர் குறித்த அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு மௌனம் காத்து வருவதாக கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.